ஹலோ கைஸ், வெல்கம் டு கேம்ஸ் பாண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிடிஏ கேம் பிளே. போன வீடியோல நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளண்டரை வச்சு சம்பவம் பண்ணோம், ஜிடிஏ பாத்தீங்கன்னா கலக்கு கலக்குன்னு கலக்கினோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஏகே? அதுவும் இல்லாம சைமன் கடை முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நான் சைமன் கடை என்ன வந்திருக்கேன்? கடைசியா ஒரு தடவை நம்ம ஜெயில இருந்து தப்பிக்கும் போது ஹெல்ப் பண்ணது சைமன் தான். ஆமா, போன வாட்டி மைக்கில் அவனுக்கு கேடிஎம் பைக் 3D கொடுத்தது பத்தலையா, இப்ப இன்னொரு பைக் 3D கொடுத்து அவனு ஒத்த கல்ல நிக்கிறான். இவனுக்கு இதே வலையா போச்சுரா. இப்ப எந்த பைக் வேணுமா? இப்ப ஏதோ R15 பைக் வேணுமா? ஏதோ R15 அடே, இவனாடா KTM R15 இந்த மாதிரி வெயிட் வண்டியாவே கேட்டுருக்கான். என்ன பண்றது, நம்ம ஹெல்ப் பண்ணிட்டா சேர்ந்த ஒரே விஷயம் இதை பண்ணி கொடுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்காக தான் வந்தாச்சு இந்த இடத்துக்கு. எங்க நம்ம ஸ்பிளண்டரு? ஸ்பிளண்டர் வீட்டுல இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, வந்து ரொம்ப தூரமா. அவன் ஏதோ ஒரு வண்டி தரானா, அந்த வண்டியில தான் இங்க இருந்து போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ரொம்ப தூரமா? என்னடா இவன், ஏரியா போவோம், வேற வண்டி இல்ல, இந்த வண்டியில தான் போய் ஆகணும். 3D எடுத்துட்டு போலாம். ஸ்பீடு போறாங்க பாரு, 67 68. சோ சைமன் கொடுத்துட்டான், இந்த வண்டியில போவோம், வேற வழி இல்ல. 3 hours later. என்னடா போறோம் போறோம் போய்கிட்டே இருக்கோம், எப்பதான்டா வரோம்? ஏய், யாரா அவன் இடிக்கிறான்? ஏய், திட்டிட்டு வர போறான்டா. இரு, கன் எடுத்தவன ஒரே போட போறேன். இங்க சாவுடா நாய். ஓப்பாடா, கரெக்ட்டா ஹெட்ஷாட் அடிச்சு. ஏய், பெரிய விஷயம் தான். இந்த வண்டியில போனா என்னடா பண்ணலாம்? என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து செங்குத்தா இருக்கு, இந்த வண்டி வச்சு ஒண்ணு ஏறவும் இல்ல. நைட் விஷன்லயும் பாக்க நல்லாதான் இருக்கு. 8 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன கேம் இன்னும் பயங்கரமா இருக்குது, ஒண்ணுமே புரியலையாப்பா. அவனே சொல்லிட்டா இந்த வண்டி தேவையில்லை, ஏதாவது பழத்தாக்கா பார்த்து கவுத்துட்டு வந்துருக்கான். நார்மல் ரோட்ல செம்மையா போச்சு, இப்ப என்ன மழை பெய்யுது தெரியுதா? அததான் சொல்ல வந்தேன், சரியான மழை பெய்யுது. புழுதி எல்லாம் பறக்குது பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். புகையா கிளம்புது எல்லாம்.
அப்படிதான் இருக்கும் மழை பெய்யறதுனால. கேர்ல எப்படி வலிக்கி விழுந்து போவியா? பார்த்து போவோம். வண்டியா இருந்தா அடே சறுக்கிட்டே போலாம். இந்த வண்டி அதேதா, இந்த வண்டி எப்படி போகணும்னு தெரியல. ஏ வந்துட்டோம்டா மழை மலை சைடு அப்பா மவுண்ட் ஏற போறணும். ஏறணுமா இல்ல கீழேயா? இந்த வண்டி வச்சு எப்படி மலை ஏறுவ? மலைலாம் ஏறலடா, பக்கத்துல தானே. அதோ தெரிஞ்சு பாருடா ஃபேக்டரி. அப்ப சீக்கிரம் வண்டி விடு, போய் R15 எடுக்கிறோம். ம், இங்க பாரு ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படி இருக்கு ஃபேக்டரி. வேணா ஃபர்ஸ்ட் பர்சன் வேணா, என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். இரு இரு, பக்கவா தான் போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா. அங்க பாரு ஃபேக்டரியில இருந்து இன்னமும் கலர் கலரா புகை வருது. ஐயோ டேய் 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 டேய், இவன் வேற ஒருத்த ரோட்டா பாடுறான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நினைக்கிறேன் அதாவது நம்ம ஒரு ஒரு ஆளா முடிக்கணும். ஓடு 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 ஓடு, வரானுங்க வரானுங்க. சரி கொஞ்சம் எங்கன்னா ஓரமா போட்டு போய் இது பண்ணிக்கலாம். இவனுங்களாம் ஒரு ஆளு, இவ்வளவு பெரிய ஆளுக்கு பாடி காட்டு சாவடா. ஏ இவனுங்களா வேலை செய்யறவனுக்கு போல இருக்குடா, சாவ மாட்டானே. பவானி பஞ்ச் குடுறா, போய் ஜிம் போடணும் நினைக்கிறேன். ஆஹா, போ கிட்ட வரும்போது மூக்கல அடிச்சா பவானி பஞ்ச் அவ்வளவுதான், விழுந்துருவானுங்க. ஏய் அந்த பவானி பஞ்ச் கொடுக்கணும்னு வச்சுக்கோ, அந்த பிஸ்டல் வச்சுதானா கொடுக்க முடியும்? வேற பிஸ்டல் எடுத்துக்கிறேன் நானு. விழுந்துட்டான் அதாவது இவனுக்கு அங்கேயே கொஞ்சம் அடி அடிச்சிட்டோம், அதனால இவனுக்கு ஹெல்த் குறைஞ்சிருக்கும் நினைச்சுதான் இந்த வாட்டி கையில அடிச்சேன். எங்க எங்க இப்ப வண்டி இருக்கும் ஏதாவது தெரியுமா? தேடுவோம் கட்டி வச்சிருக்கானுங்க. தேட வேண்டிதான், வேற என்ன வேலை? பெரிய ஃபேக்டரியா இருக்கும் போல. இவ்வளவு பெரிய ஃபேக்டரியில R15 எங்கடா தேடுவ? அதான்டா தேடிட்டு இருக்கேன். இரு, இங்க ஏதாவது ரூம் இருக்கான்னு பாக்குறேன். ஏய் படி இருக்குடா. ஏனிடா அது, ஏதோ ஏறும் மேல. ஏதாவது ரூம் இருக்குமோ? இல்லையே, வெட்ட வெளியா தான் இருக்கு. இல்ல வருதுல. ஆனா இங்க இருந்து நம்மள பார்த்தால பாத்துருவானுங்கடா, அது வேற ஒரு ரிஸ்க். நல்லா இருக்கு மேல இருந்து பாக்குறது. அங்க பாரு செக்யூரிட்டி கார்டு எல்லாம் இருக்கான், எத்தனை பேர் இருக்கானுங்கடா. நம்ம எந்த சைடுல இருந்து வந்தோம்? நாம அது பின்னாடி போயிட்டோம், நம்ம இன்னும் முன்னாடி வரல. இது அந்த பக்கம் தேடு, இதெல்லாம் வேலைக்கு வராது, கீழே இறங்கி போய் தேடு. சும்மா மேல சுத்திட்டு இருக்காத. இரு இரு, அதான் ஏதாவது நல்ல இடமா பாக்குறேன் விழறதுக்கு. எதுவும் இல்லையே இறங்குற மாதிரி. நீ பாத்துட்டானுங்க நினைக்கிறா? ஐயோ சுறாடா, நீ விழுந்து செத்துறாதான் மெயினா எங்க இருக்குன்னு பாரு, அங்கதான்டா கண்டிப்பா வண்டி எல்லாம் வச்சிருப்பானுங்க. இரு இரு, அவனுக்கு வரானுங்களே கூட்டமா. ஐயோ பின்னாடி, ஐயோ குத்திட்டான். ஏய் இப்ப எதுக்குடா கன்னு உள்ள வச்ச? ஏய் போலீஸ் வந்துரு போகுது, அதனாலதான் கையிலே எல்லாரும் அடிப்பா வாங்கிக்கல. ஐயோ, இத்தனை பேரெல்லாம் நீ எப்படி குத்தி சாவடிக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. அப்ப இரு, நான் பிஸ்டல்ல வச்சு அந்த பவானி பஞ்சு குடுக்கறேன், எல்லாரும் வரட்டும், ஒன்னொன்னா வரட்டும். இல்ல இல்ல, பவானி பஞ்சு தான் குடுப்பாரு இவரு. ஏய் சுட்டா போடு,
பரவாயில்ல. இரு இந்த ட்ரெயின் மேல ஏறுவோமா? ஐயோ
இந்த சாகசத்துக்கெல்லாம் ஒரு இது கிடையாது. போய் ஏறு, முடிஞ்சா ஏறிடா. நீ ஏறமாட்டேன், சான்ஸே இல்ல. நான் எங்கடா இருக்கு ரொம்ப. சரி, ஊரையாவது மார்க் பண்ண, எங்கேயாவது போலாம். சரி, நீங்க சொன்ன மாதிரி மேப்பை பார்ப்போம். எங்க இருக்கோம்? ஓகே, இந்த ஹைவே தான். இப்ப சைமன் கடை தேடுறோம், மைல் தாண்டி இருக்கிறோம். அது நோ கரெக்ட் தான். எங்கடா கடை? ஆ ஓகே, போலாம். போ போயிட்டு இரு. அதான் பார்த்த பார்த்தேன். இந்த மாதிரி பாரஸ்ட் ஏரியால எல்லாம் சகஜம் தானே. ஆகாதுடா, வந்துட்டா. ப்ரோ டிரைவர் இப்ப நான் எங்க ப்ரோ டிரைவர்னு சொல்லி வாயமுல்ல ரோட்டுக்குள்ள போகாம எங்க போயிட்டு இருக்கேன். இப்போ சினிமாட்டிக் போடுவோமா? ஒரு வழியா சைமன் கடையாண்ட வந்துட்டோம்டா. எவ்வளவு தூரம் எங்கடா நிக்கிறான் அந்த மொட்டை? இதுக்கப்புறம் பவரா பண்றான். சரி, கேம் ப்ளே முடிச்சிடலாம். ஓகே गाइस, இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை பை பை. ஓகே फ्रेंड्स, டாடா, பை பை, see you.